எலியா எலியாவை குறித்து வாசிக்கிறோம் யார் இந்த எலியா கருமேல் மலையில் நின்று அக்னி இறக்கியவர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்த்தவர் மிகப்பெரிய ஒரு ஷோவி மினிஸ்ட்ரியை முடித்தவர் மிகப்பெரிய எல்லாரும் பார்க்கத்தக்க பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்து முடித்தவர் ஆனால் அந்த ஊழியத்திற்கு உயர்த்தின தேவன் அந்த உச்சிக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இப்ப அவரை கேரித்தில் போய் ஒரு ஊற்றண்டை உட்கார்ந்து காக்கா கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட வைக்கிறார் ஆமேன் கர்த்தர் தான் நடத்துகிறார் ஏதோ ஒரு உயரம் அந்த உயரத்திற்கும் இப்பொழுது எளியா போகிற பாதைக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை குறித்து நினைத்த நிரூபணத்திற்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கும் சம்மந்தமே இல்லைனா நீங்க புரிஞ்சுக்கணும் கர்த்தர் உங்களை ரெடி பண்றாருன்னா அர்த்தம் ஆமேன் உங்க அழைப்பு உங்க அபிஷேகம் உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் நினைத்த நிரூபணம் அதெல்லாம் பேசப்பட்ட தீர்க்கதரிசனம் பார்த்தர் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது இன்னொன்னு கவலைப்படாத அக்க உக்கா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா நரகமே எங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கு கவலைப்படாதீங்க அடுத்த மலை உச்சிக்குதான் கர்த்தர் உங்களை இந்த கேரித்தில் அமர வைக்கிறார் கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்க இதுவரையும் கண்டிராத சில உயரங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் ஆண்டவர் எதையுமே ஒரே ராத்திரில செய்கிறவர் கிடையாது ஆமீன் யாருமே வாழ்க்கையில் அப்படிலாம் ஒரே ராத்திரிலாம் அப்படி உயர்ந்து மலை உச்சிக்கெல்லாம் போயிட முடியாது ஆண்டவர் அப்படி செயல்படுகிறவர் கிடையாது என் ஆண்டவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு என் ஆண்டவருக்கு ஒரு பிரின்சிப்பல் இருக்கு நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா எகிப்து எகிப்துக்கு அப்புறம் வனாந்திரம் வனாந்திரக்கு அப்புறம் காணான் ஆமே இன்னொரு வாட்டி சொல்றேன் எகிப்து அதுக்கப்புறம் வனாந்திரம் அதுக்கப்புறம் காணான் வெளிய வர்றீங்க திரும்ப உள்ள போறீங்க திரும்ப வெளியே வர்றீங்க வெளியே வர்றீங்க திரும்ப உள்ள போறீங்க திரும்ப வெளியே வர்றீங்க கர்த்தருடைய ப்ராசஸ் உங்களை உயரத்தில் சேர்க்க வேண்டுமானால் கண்டு கலங்காதிருங்கள் இது ஒரு ப்ராசஸ் இது சீக்கிரம் முடிஞ்சிடும் இங்க விசுவாசத்தில் உன்னை உயர்த்துகிறார் என மலை உச்சியில் நீ சமாளிக்கிற ஆற்றலை கருத்தர் வளர்த்துக் கொண்டு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஒரு அலில்வா தானே கேட்டேன்